ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கானிக் ஃபுட்ஸ். இது உங்களுடைய ஹெல்த்தி ஃபுட் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ் உடனுக்குடனே கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஸ்டன்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி மிளகாய் பொடி, இல்லைன்னா எள்ளுப்பொடின்னு வச்சுக்கலாம். இது சாதத்துக்கு, இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக டேஸ்ட்டாக இருக்கும். மந்த்லி ஒன்ஸ் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுக்கலாங்க. அதுவும் இல்லாமல் இதில் போடுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. நான் இதில் இன்றைக்கி வந்து எள் முழு கருப்பு உளுந்து இதெல்லாம் எடுத்திருக்கேன். சத்தான பொடி வந்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம அர்ஜென்ட்டாக எங்காவது வெளில போகணும், சட்னி அரைக்கிறதுக்கு டைம் இல்லை, தோசை மட்டும் ஊற்றி நம்ம இந்த பொடி வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரைஸ் மட்டும் வச்சா போதும், இந்த பொடி கேர்ட் இருந்தால் போதும், சாப்பிட்டுக்கலாம். அதுவும் இல்லாமல் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்கிறதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த எள்ளு பொடி அரைக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு பார்த்துடலாங்க. துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருப்பு எள், கருப்பு முழு உளுந்து எல்லாமே முக்கால் கப்பு ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் எடுத்துருக்கேங்க. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காய கட்டி, பூண்டு, நாலு வரமிளகாய், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பருப்பு இல்லை இது எல்லாமே ஈக்குவலாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருளையும் எண்ணெய் சேர்க்காமல் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. உரம்பருப்பை நல்லா வறுத்து எடுத்து வச்சிடலாங்க. எடுத்துகிட்டு ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறமா நான் கருப்புளுந்து சேர்க்குறேன். கருப்புளுந்து வந்து முழுசாக நல்லா தோலோடு இருக்கிற கருப்புளுந்து வந்து நல்ல ஃபைபர் கண்டென்ட், அயன் நிறையா இருக்குது, ப்ரோட்டீன் ரிச். இப்போ இது வந்து வறுபடுறது தெரியாது, அதனால் நான் வந்து வெள்ளுளுந்து கொஞ்சம் சேர்த்திருக்கேன். இந்த வெள்ளுளுந்து வந்து லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகும்போது நம்ம எடுத்துடலாம். உளுந்து நல்லா மணம் வரணும். இந்த கருப்பு உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். நம்ம கடலைப்பருப்பு வந்து இதே மாதிரி நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். இப்போது நம்ம எள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடாய் வந்து ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் எள் வந்து சீக்கிரமாக போட்ட உடனே வறுபட்டுருச்சு. லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும் போது எடுத்துடலாம். ரொம்ப வந்து வறுக்க தேவையில்லை. எள் வந்து ரொம்ப வறுத்தோம்னா அப்புறம் அதுலேருந்து ஆயில் வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அரைக்கும் போது டேஸ்ட் மாறிடும், கசப்புத்தன்மை அதிகமாகிடும். இப்போ இது லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்குது, இப்போது எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வரமிளகாய் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கருவேப்பிலையை வந்து ஏற்கனவே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கருவேப்பிலையை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக ஆயிடணும். கடைசியாக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த கடாயில் இருக்கிற சூடே போதுங்க. இந்த பெருங்காயும் பூண்டும் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கிறனால உங்களுக்கு வந்து பூண்டு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். க்ரைண்ட் பண்ணும்போது ஒன்று ஒரு ஒரு வேரியேஷனில் கிரைண்ட் ஆகிறதுனால நான் ஃபஸ்ட்டு வந்து மூணு பருப்பையும் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட போகிறேன். அதுக்கப்புறமா அரைச்சி எடுத்ததில் எள்ளு சேர்த்து அரைச்சிக்கிறேன். எள்ளு சேர்த்து அரைச்சதுக்கப்புறமா நம்ம கடைசியில் இந்த மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சதுக்கப்புறமா தேவையான அளவு நான் இந்துப்பு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட ரொம்ப டேஸ்டியான, ஹெல்த்தியான இட்லி பொடி அல்லது எள்ளு பொடி எது வேணாலும் வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நான் ரெகுலராக அரைக்கிற மெஷர்மெண்ட், பட் மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் மாற்றிடாதீங்க, டேஸ்ட் மாறிடும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எள்ளு பொடி வந்து இட்லிக்கு சாப்பிடும்போது நம்ம தேங்காய் நல்லெண்ணெய் எது வேணாலும் ஊற்றி சாப்பிட்லாம். இதே சாதத்துக்கு சாப்பிடும்போது நம்ம வந்து நெய் ஊற்றி சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.